ஒவ்வொருத்தனும் தான் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு செலவு பண்றான். தான் சம்பாத்தியத்துல கிட்டத்தட்ட 75% ஸ்கூலு, நல்ல ஸ்கூலு, ஃபீஸு, லொட்டு, லொசுகுன்னு அதுக்காகவே செலவு பண்றான். தான் பசங்க நல்லா படிச்சு ஐக்யூ லெவல்லாம் கொஞ்சம் வளர்த்து நம்ம மாதிரி இல்லாம இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம இதெல்லாம் பண்றோம். அப்படி நம்ம பொண்ணை நல்லா ரெடி பண்ணி ஒரு பக்கா கணக்குல புலியா நம்ம உருவாக்கி வச்சா அந்த பொண்ணு நல்லா வாழ்வான்னு பார்த்தா அந்த கணக்குல அவ இவ்வளவு திறமையா இருக்கிறதே அவளுக்கு ஒரு பிரச்சனையா போய் முடியுது. அதுல இருந்து அவ எப்படி மீண்டு வர்றா அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற அந்த படத்தோட கதை. படத்தோட பேரு சேஃப், 2012 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு சின்ன பொண்ணு கணக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய கணக்கு வாத்தியாருக்கே பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை கணக்கு புலினே சொல்லலாம். அவளுக்கு இந்த வயசுலயே கணக்குங்கிறது மாதிரி சும்மா சரளமா வரும். அவளோட இந்த திறமையே அவளுக்கு ஆபத்தா போயிடுது. அவ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போற வழியில ஒரு கேங்கு அவளை கடத்தி தூக்கிட்டு போயிடறாங்க. அங்கிட்டு போனா இந்த சைனீஸ் மாஃபியாவோட தலைவர் இருக்கான். இப்போ இருக்கிற அந்த கம்ப்யூட்டர்ஸை வச்சு அவனால ஃப்ரீயா தொழில் பண்ண முடியலையா. போலீஸ்காரனுங்க ஈஸியா இன்டர்நெட் மூலமா ட்ரேஸ் பண்ணிடுறாங்களா இவன் பண்ற அந்த தப்புகள் எல்லாம். அதனால இவனுக்கு ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் தேவைப்படுது. ஒரு மனிதனை கம்ப்யூட்டர் ரேஞ்சுக்கு வேகமா செயல்படக்கூடியவன், கணக்கு கூடக்கூடியவன் ஒருத்தன் தேவைப்படுறானா. அதுக்கு தான் இவளை கடத்திருக்கானுங்க. ஆமா, உனக்கு அப்பா இல்லையேன்னு கேள்விப்பட்டேன். நீ எங்க பக்கம் வேலை செய்யலனா, நாங்க சொல்றத ஒழுங்கா செய்யலனா உடம்பு முடியாம இருக்கிற உங்க அம்மாவை போட்டு தள்ளிடுவோம். அதே இது, எங்களுக்காக நீ வேலை செஞ்சேனா, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ நடந்துகிட்டேனா, உன் அம்மாவை நாங்களே நல்லபடியா மருத்துவ செலவெல்லாம் செஞ்சு பாதுகாப்போம்னு சொல்லி நம்ம தலைவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான். இந்த சின்ன பொண்ணு அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கு. அவங்க சொல்றதுக்கெல்லாம் சரின்னு சொல்றான். இவளை நியூயார்க்குக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஒரு முரடனையும் கூட பாதுகாப்புக்கு அனுப்பி வைக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு மொட்டையனை, இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, ஹீரோவை காட்டுறாங்க. அவன் ஒரு கேஜ் ஃபைட்டர், அதாவது இரும்பு கூண்டுகளுக்கு நடுவில் நின்று சண்டை போடக்கூடியவன். இவனை நம்பி இவன் மேல ஏகப்பட்ட பெட்டை கட்டி ஒரு ரஷ்யன் கேங்கு தான் உள்ள இறக்கி விட்டுருக்கானுங்க, யார நம்ம ஹீரோவை. ஆனா இவன் என்ன பண்றான், சண்டை போடுற அத்தனை பேர்ட்டையும் தோத்து தோத்து போறான். ஏற்கனவே தோத்து போன வெறியில இருந்தவங்கிட்ட ஃபைட் நடத்துறவங்க சும்மா ஒரு ஃபன்னுக்காக அந்த பக்கம் வந்த டீனேஜ் பையன் ஒருத்தனை கோத்து விட்டுறானுங்க. மொட்டை யாரு என்னன்னு கூட பார்க்காம ஒரு குத்து குத்துவான் பாருங்க, அதுலயே பையன் மல்லாந்துடுறான். ஹாஸ்பிட்டல்ல அவன் உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு பக்கம் இந்த மொட்டையை நம்பி பெட்டு கட்டி பணத்தை லாஸ் பண்ண ரஷ்யன் கும்பலை பத்தி நமக்கு தெரிய வருது. அவனுக்கு ரொம்ப கோவமா சுத்திக்கிட்டு இருக்கானுங்களா, யாரு இவன் மேல பெட்டு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை இழந்துகிட்டு இருந்தவனுங்க. இன்னைக்கு மொத்தத்தையும் இழந்தவங்க அந்த ரஷ்யன் கேங்கு இவன் மேல படு கோவத்துல இருக்காங்க. அதுலயும் குறிப்பா அந்த ரஷ்யன் கேங்கு லீடரோட பையன் மொத்தமா இருப்பான். அவன் தான் ஓவரா துள்றான், டென்ஷன் ஆறான், பணம் போச்சே பணம் போச்சே அப்படின்னு பழி வாங்குறதுக்காக இந்த பணம் இழப்புக்கு காரணம் யாரு, நம்ம பய நம்ம மொட்டை. சோ மொட்டையனோட பொண்டாட்டி அவ மாசமா இருக்கா, பிரெக்னண்டா இருக்கா, பிரெக்னண்டா இருக்கா அப்படிங்கறத கூட பார்க்காம அந்த புள்ளதாச்சி புள்ளைய கொன்னுறானுங்க. எங்களை தோக்க வச்ச உனக்கு இனி வாழ்க்கை முழுக்க நரகம்தான் அப்படின்னு மொட்டையா மிரட்டுறாங்க. பொண்டாட்டி செத்த சோகத்துல எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம இவன் அப்படியே முட்டு போட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்கான். அப்படியே ஒரு வருஷம் ஓடுதுங்க. நம்ம மொட்டை யாரு கூடயும் பேசாம பழகாம நாடோடி வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கான். அந்த சரௌண்டிங்ல இந்த சின்ன பொண்ணு யாரு, அந்த மேக்ஸ் புள்ளி இருக்கா இல்லையா, அந்த சின்ன பொண்ணு மரணனோட சுத்திக்கிட்டு இருக்கா. அங்கிட்ட சைனா டவுன் அப்படிங்கிற அந்த ஏரியால நம்ம தலைவனுக்கு ஒரு 7-8 கடை இருக்கு. அது வார வாரம் எவ்வளவு சம்பாதிக்குது, அதனால நமக்கு லாபமா நஷ்டமான்னு இவ ஃபிங்கர் டிப்ல அப்படியே கணக்கு பண்ணி வச்சிருக்கா. எவன் லாஸ் பண்றான், அந்த லாஸ் பண்ற கடைக்கு எவன் மேனேஜர், ஏன்டா லாஸ் பண்ணனு அந்த மேனேஜருக்கும் அதே கதிதான், நம்ம ஹீரோக்கு நடந்த மாதிரி கதிதான். இவங்க அதுல பாரபட்சமே பாக்குறது இல்ல. எவன்லாம் இவங்க பிசினஸ் லாஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளிடுவாங்க. மேனேஜர்ஸோட கதி என்ன ஆக போகுதுன்னு தெரியல. நாம எதிர்பார்த்த மாதிரி தான் அடுத்து நடக்குதுங்க. கடைகள்ல இருக்கிற எல்லா மேனேஜரையும் ஒண்ணு கூட்டி அதுல யாரெல்லாம் நஷ்டப்படுத்தினானுங்களோ அந்த மேனேஜர்ஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வர சொல்லி நம்ம முரடை அடிச்சே கொள்றான் மத்த மேனேஜர்ஸ் முன்னாடி. அத நம்ம சின்ன பொண்ணும் பார்க்க வேண்டியதா போயிடுது பாவம். இந்த பக்கம் நம்ம மொட்டை கிடைச்ச இடத்துல ஓசி சாப்பாடு சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன். அப்போ அவன் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பாவப்பட்ட ஜீவன் காலில் புண்ணாகி கொலகொலன்னு இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. அவனுக்காக இறக்கப்பட்டு இவனோட ஷூவையே கலட்டி தராரு, வச்சுக்கடா அப்படின்னு. அதே நேரம் ஒரு சைனாக்காரி ரகசியமா அந்த சின்ன பொண்ணு கிட்ட பேச வரா. அந்த முரடன் பேசிக்கிட்டு இருந்தது, நான் கேட்டேமா உங்க அம்மா வச்சு தான் இவங்க மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா உங்க அம்மா செத்து 2 வாராச்சு, அதை கூட உங்ககிட்ட சொல்லாம இவங்க ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. நான் தான் உனக்கு இந்த மேட்டரை சொன்னேங்கிறத தயவு செய்து வேற யார்ட்டையும் சொல்லிடாத, என்ன கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிடுது. அம்மா செத்து போச்சுன்ற மேட்டரை கேள்விப்பட்டு அந்த சின்ன பொண்ணு கண்ணுல அப்படியே தண்ணீர் தாரதாரையா ஊத்துது. இங்க நம்ம மொட்டை தூங்கி எந்திரிச்சு பாக்குறேன். அவன் பக்கத்துல இருந்த அந்த பாவப்பட்ட ஜீவன் கழுத்து அறுபட்டு அப்படியே செத்து கிடக்கான். அவனுக்கு நம்ம மொட்டை கொடுத்த அந்த ஷூ கால்ல காணல. அப்ப என்ன அர்த்தம், யாரோ கேவலம் அந்த ஷூக்காக இவனோட கழுத்தை அறுத்து கொண்டு போட்டிருக்கானுங்க. ஆனா நம்ம மொட்டை என்ன நினைச்சுக்கிறாரு, ஒரு கால அந்த ரஷ்யன் கேங் தான் நம்மளை பயமுறுத்துறதுக்காக இப்படி செய்யறாங்களோ அப்படின்னு நினைச்சு யாரு கூடயும் பேசாம பழகாம ஒதுங்கியே இருக்கான். ஏன்னா இவன் யாரு கூடயாவது பேசினா பழகினா அவங்களையும் நம்ம ரஷ்யன்கள் கொண்டுறாங்களோ அப்படின்னு நினைக்கிறான். ஒரு கால் இவன் நினைக்கிறது உண்மையா கூட இருக்கலாம், கொன்னது அந்த ரஷ்யன் கேங்கா கூட இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நம்ம மொட்டை கூட பேசினதுக்காகவே அவனை கொண்டிருக்கானுங்க அப்படின்னா இவன் எப்பேற்பட்ட ஆபத்தான ஆளா இருக்கணும். யாரு நம்ம மொட்டை எப்பேற்பட்ட ஆபத்து
ஆபத்தால ஆளா இருக்கணும், இவன் கூட வேற யாராவது பேசுனா பழகுனா நம்ம உசுருக்கு ஆபத்து சொல்லிவிட்டு இவன் தங்கி இருந்த அந்த ஆசிரமத்தை சேர்ந்தவங்க இவன் அங்க இருந்து விரட்டி துரத்தி விட்டுறாங்க. ரஷ்யன் கேங்கு இதைத்தான் எதிர்பார்த்துச்சு, இவனை துரத்தி விடணும், ரொம்ப நாளா ஒரே இடத்துல இருக்கான் கூடாது விரட்டி விடணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அது இப்ப நடந்து போச்சு. அடுத்த சீன்ல மாஃபியா கும்பலோட தலைவன் அமெரிக்காவுக்கு வரான், கையோட ஒரு முக்கியமான பேப்பரையும் அதுல நிறைய நம்பர்ஸும் இருக்கு. அதை அந்த சின்ன பொண்ணு கிட்ட கொடுத்து நல்லா மனப்பாடம் பண்ண சொல்றான். அவ வெறும் ஒரு 5 செகண்ட்ல அதை மனப்பாடம் பண்ணிடுறான். அடுத்த செகண்டே தலைவன் அதை கொளுத்தி சாம்பல் ஆக்கிடுறான். முக்கியமான ஐட்டம் போல அந்த பொண்ணை மனப்பாடம் சொல்லிவிட்டு நல்லா மனப்பாடம் பண்ண சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பேப்பரை கொளுத்தி விட்டுறான். அது எவ்வளவு சீக்கிரட்டான விஷயம் அப்படிங்கறத இதை வச்சு நீங்க யோசிக்கணும். அடுத்ததா முரடன் கூட இவளை எங்கேயோ அனுப்பி வைக்கிறான். போற இடத்துல இன்னொரு ஆளு இன்னொரு பேப்பரை தருவானா, அந்த நம்பர்ஸையும் மனப்பாடம் பண்ணிட்டு இவன் மூணாவதா ஒரு இடத்துக்கு போகணும். அதே மார்க்கெட்ல தான் நம்ம மொட்டையும் சுத்திக்கிட்டு இருக்கேன். அவன் சாப்பிட ஏதாவது வாங்கலாமே அப்படின்னு கடைக்குள்ள போறான். அப்பதான் தெரியுது இவன் கிட்ட இருந்த கடைசி 50 ரூபா நோட்டையும் ஒரு பிக் பாக்கெட் அடிச்சு போயிட்டான்ட்டு. கையில ஒரு ரூபா கூட இல்லாததை நினைச்சு அவன் ரொம்பவே பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான். அந்த சலசலப்பை கேட்டு அங்க ஒரு போலீஸ்காரன் வரான். அவன் மொட்டையை பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடறாரு. நம்ம ரஷ்யன் கும்பல் நினைக்கிற மாதிரி இந்த மொட்டை ஒரு சாதாரண ஆளே கிடையாதுங்க, அவர் ஒரு எக்ஸ் போலீஸ்மேன். ஆனா இந்த போலீஸ் நம்ம மொட்டையோட ஃப்ரெண்ட் இல்ல, இவனும் இன்னும் ஒரு 4-5 போலீஸ்காரங்களும் ஒரு காலத்துல ஒரே குரூப்பா சுத்திக்கிட்டு இருந்தவங்க தாங்க. ஒரு தடவை நம்ம மொட்டை கூட இருந்தவங்களையே லஞ்சம் வாங்கினாங்க அப்படின்னு யாரு நம்ம ஹீரோவை சொல்றேன், தான் கூட இருந்த போலீஸ்காரங்களையே லஞ்சம் வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் லஞ்சம் வாங்குனாங்களோ எல்லாத்தையும் மேலிடத்துக்கு போட்டு கொடுத்துறான். அதுல இவங்களுக்கு நிறைய பஞ்சாயத்துக்கள், அதுல பாதிக்கப்பட்டவர் தான் இந்த போலீஸ்காரர். அந்த கடந்த கால பகையை மனசுல வச்சுட்டு இப்போ இவனை நம்ம மொட்டையா அந்த போலீஸ் குரூப் அடிச்சு மிதிக்குது. அதான் பொண்டாட்டி செத்துட்டால நீயும் சாக வேண்டியதானே, என்னத்துக்கு இந்த பிச்சைக்கார மாதிரி வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு அவனுங்க ரொம்ப மோசமா நம்ம மொட்டைய பேசி சிரிக்கிறானுங்க, ஏளனமா பேசுறானுங்க. அவனுங்க அவ்வளவு அடிச்சும் தூக்கி போட்டு பந்தாடியும் திட்டியும் எதிர்த்து இவன் சண்டை போடல, எதிர்த்து இவன் திட்டல, நம்ம மொட்டை அப்படியே அமைதியா வந்துகிட்டே இருக்கு. அதே நேரம் முரடனோட போய்கிட்டு இருந்த நம்ம சின்ன பொண்ணு இடையில வர ரஷ்யன் கேங்கு இது யாரோ சாதாரண ஒரு சின்ன பொண்ணு நினைச்சுக்கிட்டு அப்படியே தூக்கிடுறானுங்க. அவங்களோட லீடர் ஒரு கிழமை அவன் முன்னாடி இவளை கொண்டு போய் நிறுத்துறாங்க. நாம என்ன நினைச்சோம், ஏதோ போற போக்குல இந்த பொண்ணை தூக்குறாங்கன்னு. பார்த்தா பிளான் பண்ணி ஸ்கெட்ச் போட்டுதான் இந்த பொண்ணை தூக்கிருக்காங்க. தூக்கிட்டு அந்த நம்பர்ஸ் எல்லாம் நீ மனப்படம் பண்ணி வச்சிருக்கிறியே அந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுன்னு கேட்டு மிரட்டுறாங்க. ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு, இந்த பொண்ணோட திறமை பத்தியும் இந்த பொண்ணை வச்சு அந்த கேங்கு என்ன சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குங்கிற மேட்டரை பத்தியும் எல்லாத்தையுமே இந்த கிழவங்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கு அந்த சைனாக்காரி ஒருத்தி. அந்த சைனாக்காரி இங்க தான் இருக்கா, அவளும் கேக்குறா சொல்லிக்குப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லமா உனக்கு எதுவும் ஆகாது சொல்லு சொல்லுன்னு கெஞ்சி கேட்டு பாக்குறா. அப்பையும் நம்ம சின்ன பொண்ணு வாயவே துறக்கல. பக்கத்திலேயே இந்த கிழவனோட வாரிசு, அதான் நம்ம ஹீரோவோட பொண்டாட்டிய கொண்டாள்ல அந்த வாரிசு, நீ கெஞ்சின வரைக்கும் போதும்னு நம்ம சைனாக்காரிய சுட்டு கொன்னுறாங்க. அடப்பாவி கொன்னு இப்படி இந்த பக்கம் திரும்பி சொல்றியா இல்லையா அப்படின்னு மிரட்டுறா. இந்த பக்கம் இந்த பொண்ணு நல்ல விவரமானவ, ஐக்கியூ லெவல் வேற லெவல்ல இருக்கு. நாமளும் அந்த நம்பரை சொல்லிட்டா நமக்கு இதே கதிதான். ஏன்னா நம்மள இப்ப அவங்க உசுரோட வச்சிருக்கிறது எதுக்காக, அந்த நம்பருக்காக. அந்த நம்பரை சொல்லிட்டோம்னா நம்மளையும் போட்டு தெளிவாங்கன்னு அந்த சின்ன பொண்ணு வாயை திறக்காம காம் முனு முடிக்கிட்டு இருக்கா. அப்ப அங்க போலீஸ் வருது. நம்ம தலைவன்கிட்ட கட்டுக்கட்டா பணம் வாங்கின ஒரு கேப்டன் தான் இந்த போலீஸ் போர்ஸோட இவளை தேடி அங்கிட்டு வரான். யார, அந்த சின்ன பொண்ணை தேடி வந்திருக்கான். அந்த கேங் கிட்ட இருந்து காசு வாங்கிருப்பாங்க போல. உடனே நம்ம கிழவன், நாங்க ரஷ்யன் கேங், அந்த சைனா கேங் தரதா சொன்னதை விட 5% எக்ஸ்ட்ரா தரோம், இதுல நீ தலையிடாதன்னு நம்ம கேப்டன் கிட்ட பேரம் பேசுறாங்க. அப்படி பேரம் பேசும்போதுதான் அந்த சின்ன பொண்ணோட வேல்யூ எவ்வளவுங்கிறது அந்த கேப்டனுக்கே தெரிய வருது. அந்த கேப்ல நைஸா பதுங்கி 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 பில்டிங்க்கு வெளியில இருந்த ஒரு பைப்பை பிடிச்சு இறங்கி இவ எஸ்கேப் ஆயிடுறா. கட் பண்ணா நம்ம மொட்டை மனசு நொந்து போய் மெட்ரோ ஸ்டேஷன்ல நிக்கிறான். அடுத்து வர ட்ரெயின்ல குதிச்சு சூசைட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற அந்த முடிவோட இருக்காங்க. தற்கொலை பண்ணிக்க போறானா. அப்பதான் தனியா பயத்தோட அங்க வர அந்த சின்ன பொண்ணு இவன் கண்ணுல படுறா. அவள ரஷ்யன் கேங்கு தேடுறதை இவன் பாக்குறான். உடனே அவளை காப்பாத்த தான் தற்கொலை பண்ண போற அந்த மைண்ட் செட்டையே மாத்தி அவளை காப்பாத்துறதுக்காக அவ ஏறின அதே மெட்ரோல இவனும் தாவி ஏறிக்கிறான். எப்படியோ உள்ள புகுந்து ரஷ்யன் கும்பல சும்மா தாறு மாற அடிக்கிறான். அந்த பொண்ணுக்காக, தனக்காக அடிக்கல அந்த பொண்ணுக்காக இப்ப அடிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு கோவம் வந்துச்சுன்னு தெரியலங்க. அதுலயும் பொண்டாட்டிய கொல்ல வந்த அந்த குரூப்ல அந்த வாரிசோட சுத்திக்கிட்டு இருப்பான் ஒரு ஆளு. அந்த ஆளு இந்த ட்ரெயின்ல வச்சு சும்மா போட்டு போடுன்னு போட்டு புலக்கறான். அப்படி அடி வாங்கி கிடக்குற அந்த ஆளு கிட்ட இருந்து பர்ஸ் மொபைல் துப்பாக்கின்னு போற போக்குல எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுக்கிறாரு நம்ம மொட்டை. இவன் யாரு என்னன்னு தெரியாம சின்ன பொண்ணு பயந்து அடுத்த ஸ்டேஷன்லயே இறங்கி ஓடிடுறான். இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போறான். அப்போ கேப்டன் தலைமையில சில மோசமான போலீஸுங்க இந்த பொண்ணை சுத்தி வளைக்கிறாங்க. ரவுடி கிட்ட இருந்து இந்த பொண்ணை நம்ம ஆளு காப்பாத்தினா, இப்ப போலீஸ் கிட்ட இருந்து இந்த பொண்ணை காப்பாத்த முடியுமா தெரியல. அதுலயும் குறிப்பா அந்த போலீஸ்காரங்கள சில பேர் நம்ம மொட்டையா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பொல பொலன்னு பொலதானே அந்த பழைய ஆட்கள், அவங்களையும் தனக்காக அடிக்காம இந்த பொண்ணை காப்பாத்துறக்கா சும்மா அடி 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 அடினு அடிச்சு பொல 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 பொலன்னு பொலந்து இவன் அந்த பொண்ணை கார்ல கூட்டிட்டு எஸ்கேப் ஆயிடுறான். குறுக்க வர ரவுடிகள்லாம் அடிச்சு தூக்கிக்கிட்டு போயிட்டே இருக்கானுங்க. அவனுங்க எதுக்காக இவளை துரத்துறாங்கன்னு இல்ல இந்த பொண்ணோட வேல்யூ என்னங்கிறதோ நம்ம மொட்டைக்கு தெரியாது. இவளும் வாய திறந்து எதுவும் சொல்ல மாட்டான். இவங்க போற அந்த காரை ரஷ்யன் கும்பல் துரத்துக்கிட்டே வருது. நம்ம மொட்டை ஆப்போசிட் வழியில படு வேகத்துல வண்டி ஓட்டிட்டே போறான் உண்மையிலே. அப்புறம் ஒரு சந்தில ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்கள காரோட மடக்கி பட்டு 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 போட்டு தள்ளுறான். எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம அந்த பொண்ணு அப்படியே நம்ம மொட்டை கூட போறான். இவன் ஆட்டைய போட்ட காசுல ஒரு தரமான ஹோட்டல்
ஹோட்டல்ல ரெண்டு பேருக்கு ரூம் போட்டு தங்குறான். அதுவும் பொய்யான ஒரு பேரை சொல்லி அன்னைக்கு ராத்திரி அங்க தங்குறானுங்க. அன்னைக்கு ராத்திரிக்குள்ள மரணை எப்படியோ ட்ராக் பண்ணி பொண்ணு இருக்கிற அந்த இடத்தை கண்டுபிடிச்சிடறான். அதே நேரம் அவகிட்ட எதுக்காக இத்தனை பேர் உன்னை தேடுறாங்கன்னு நம்ம மொட்டை விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இவளும் நம்பி அந்த சீக்ரெட் நம்பர்ஸ் பத்தி எல்லாம் எடுத்து சொல்றா. அதை அலசி ஆராய்ஞ்சு அது ஏதோ ஒரு சேஃப் லாக்கரோட கோட் நம்பர், எப்படி ஏடிஎம்க்கு நம்ம பின்கோடு வச்சிருக்கோமோ அதே மாதிரி ஏதோ ஒரு லாக்கருக்குள்ள ஏதோ முக்கியமான பொருள் இருக்கு போல, அந்த லாக்கரோட பின் நம்பர் தான் அது அப்படிங்கறத இவர் புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் மொரடன் ஆளுங்களோட ஹோட்டலுக்கு வந்துடுறான். அவனுங்க துப்பாக்கியோட நுழையத பார்த்துட்டு ஹோட்டல்காரனுங்க போலீஸுக்கு போன் போடுறானுங்க. அங்க போலீஸ் வரவும் அவங்களுக்கு இந்த மாஃபியா கும்பலுக்கு இடையில துப்பாக்கி சூடு நடக்குது. சத்தம் மேல வரைக்கும் கேக்குது. அப்பதான் அந்த சின்ன பொண்ணோட பாக்கெட்ல ஒரு மொபைல் இருக்கிறத நம்ம மொட்டை பாக்குறான். அதை வச்சுதான் ட்ராக் பண்ணி பொண்ணுங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு அந்த கேங் வந்திருக்கு. ஹோட்டல்காரங்க கால் பண்ணதுனால போலீஸ் வந்திருக்கு. ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை. உடனே அந்த பொண்ணு கிட்ட அந்த நம்பர் என்ன ஏதுங்கிறத ஒரு பேப்பர்ல நம்ம ஹீரோ எழுதி வாங்கிட்டு அந்த பொண்ணோடயே கிளம்பிடுறான். கீழே இன்னும் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு இடையில ஒரு ஃப்ளோர்ல இந்த ரெண்டு பேரும் மாஃபியா கிட்ட மாட்டிக்கிறாங்க. நடந்த ஃபைட்ல இவங்க ஆளுக்கு ஒரு மூலையில பிரிய வேண்டிய ஒரு நிலைமை. அங்க வர முறையே அந்த சின்ன பொண்ணை பிடிச்சிட்டு போயிட நம்ம மொட்டை வேற வழி இல்லாம அந்த பொண்ணை காப்பாற்ற முடியல, புடிச்சிட்டானுங்க. இவனாவது எஸ்கேப் ஆகணும், அப்பதான் பின்னாடியாவது அந்த பொண்ணை காப்பாற்ற முடியுங்கிறதுனால ஜன்னல் வழியா கீழே குதிச்சு வேற பக்கமா போயிடுறான். போலீஸ் வேற அவனை பார்த்துடனுமே விரட்ட ஆரம்பிக்க போறாங்க. அதுக்குள்ள இவன் வழியில நின்ன ஒரு கார் எடுத்துட்டு ஒரே ஓட்டமா போயிடுறான். அந்த பொண்ணை எப்படியாச்சும் காப்பாத்தணும்னு இவனுக்கு மனசு அப்படியே துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. பாக்கெட்ல இருக்கிற அந்த ரஷ்யன் கேங்கு கிட்ட இருந்து ஆட்டைய போட்டு அந்த போனை எடுக்கிறவன் அதுல இருந்து அந்த கிழவனோட பையன் அந்த வாரிசுக்கு போனை போடுறான். அந்த வாரிசு கிட்டயே கேங்கோட ஆளு மாதிரியே ரஷ்யால பேசி ரஷ்ய மொழியில பேசி கோடு என்கிட்ட இருக்கு, நேர்ல பார்த்தா உங்ககிட்ட அந்த கோடை நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். உடனே அவனும் ஒரு பாரோட அட்ரஸ் சொல்லி அங்க வந்துரு நானும் வந்துடுறேன் அப்படின்னு அந்த வாரிசு சொல்றாப்ல. அடுத்த சீன்ல அந்த ஊரோட மேயர் நம்ம கேப்டனை மீட் பண்றாரு. அந்த கேப்டன் மூலமா அந்த மேயருக்கு அந்த சின்ன பொண்ணை பத்திய மேட்டர்ஸ் எல்லாம் தெரிய வருதுங்க. இப்ப அந்த சின்ன பொண்ணு மொட்டையோட பாதுகாப்புல இருக்கிறதும் தெரிய வருது. அதை கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி படபடன ஆகுது. அந்த சின்ன பொண்ணை எப்படியாவது நாம பிடிச்சே ஆகணும்னு சொல்றாரு. அந்த மேயருக்கு கூட இந்த சின்ன பொண்ணு ஏதோ ஒரு வகையில தேவைப்படுறா போல. அப்புறம் அந்த மேயர் சொல்லிதான் தெரியுது நம்ம மொட்டை ஒரு சாதாரண போலீஸ் மட்டும் இல்ல, இவன் சிஐஏ ஏஜென்டாவும் ஒரு காலத்துல வேலை செஞ்சிருக்கானா. சோ அவங்கிட்ட அந்த பொண்ணு பாதுகாப்பா இருக்கான் தொடர்றது சாதாரண விஷயம் இல்லங்கிற மாதிரி நம்ம மேயர் சொல்ல போலீஸுக்கே ஷாக்கு, அந்த கேப்டனுக்கே ஷாக்கு. அந்த நேரம் முரணே இவளை கொண்டு போய் தலைமை முன்னாடி நிறுத்துறான். அவர் உருட்டி மிரட்டி யார்கிட்டயாவது இந்த நம்பர்ஸ் சொன்னியா அப்படின்னு கேக்குறான். சைனீஸ் கேங் கிட்ட பழையபடி இந்த பொண்ணு போயிருக்கா, இவங்க தான் அம்மாவை சொல்லி மிரட்டவங்க. அதுக்கு இவ இல்லவே இல்ல, அடிச்சு சத்தியம் பண்றா, நான் யாருக்கிட்டயுமே சொல்லல அப்படின்னு. உடனே இவ திருப்பி கிடைச்சிட்டா அப்படிங்கிற அந்த நியூஸ் தலைவங்கிட்ட இருந்து மேயரோட செக்யூரிட்டிக்கு நியூஸ் போகுதுங்க. அப்போ இந்த சைனா கேங்கோட வாரிசுக்கும் அந்த மேயருக்கும் நடுவுல தான் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு. பொண்ணு திரும்ப கிடைச்சிருச்சுன்னு சொன்னதும் அந்த பக்கம் மேயருக்கு சந்தோஷம். இந்த பக்கம் நம்ம மொட்டை ரொம்ப கேஷுவலா ஒரு பொண்ணோட பாருக்குள்ள நுழையிறான். ரஷ்யன் ஆளுக எந்தெந்த டேபிள் இருக்காங்க அப்படிங்கறத நைஸா நோட் பண்றான். பிறகு அந்த பொண்ணுக்கு பணத்தை கொடுத்துருச்சுட்டு திடீர் தாக்குதல ஆரம்பிக்கிறான். ரெண்டே நிமிஷத்துல அங்கிருந்த ஆளுக எல்லாத்தையும் அடிச்சு மட்டை பண்ணிட்டு அந்த வாரிச தொகா தூக்குறான். அந்த வாரிசோட கார்லயே அவனை தூக்கி போட்டு கிளம்புறான். அவனை அடிச்சு மூக்க உடைச்சு அவன் போன்ல இருந்து அவங்க அப்பன் கிழவனுக்கு போன போடுறான். உன் பையன் என்கிட்ட தான் சிக்கிட்டு இருக்கான், இந்த கோடை வச்சு ஏதோ ஒரு சேஃப நீங்க திறக்கணும்னு பிளான் பண்றீங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. அந்த சேஃப்ல என்ன இருக்கு, அந்த சேஃப் எங்க இருக்கு அப்படின்னு விசாரிக்கிறான். விசாரிச்சா அந்த சேஃபுக்குள்ள கிட்டத்தட்ட 230 கோடி பணம் இருக்கா. அதோட இடத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு போனை வைக்கிறான். இல்லனா பொண்ணு பையனை வாரிச கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டினதுனால பணம் போனா பரவாயில்லன்னு கிளவே எல்லாத்தையும் சொல்லிட்டான் போல. இங்க டிக்கியில வாரிச கடத்தி வாயில டேப்ப போட்டு ஓட்டுறான். அந்த நேரம் முரணன் பொண்ணை கூட்டிட்டு ரெண்டாவது கோட வாங்க போறான். கட் பண்ண மொட்டை இந்த கேப்டனுக்கு போனை போட்டு வர சொல்றான். அவரு கூடவே அந்த கேடுகட்ட போலீஸ் குரூப்பும் போய்கிட்டு இருக்கு. இவனுங்க தான் முந்தா நேத்து நம்ம மொட்டையை அடிச்சு டார்ச்சர் பண்ணது. அந்த கேங்ல ரெண்டு பேரை அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்காக மொட்டை அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கே அனுப்பி வச்சுட்டாப்ல. அப்படி இருந்துமே இவனுங்க எதுக்காக இப்ப வந்திருக்கானுங்க அப்படின்னா பலிக்கு பலி வாங்கறதுக்காகலாம் கிடையாது, அந்த சேஃபுக்குள்ள இருக்கிற 230 கோடிய கூட்டா கொள்ளையடிச்சு அதை ஷேர் வாங்கறதுக்காக வந்திருக்கானுங்க. நம்ம மொட்டை தான் வரவும் சொல்லியிருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு சேஃப் இருக்கு, அந்த இடமெல்லாம் எனக்கு தெரியும், அதுக்குள்ள 230 கோடி பணம் இருக்கு, ஒரே அடிதான், ஒரே கொள்ளை, வர்ற பணத்தை ஷேர் பண்ணிட்டு எல்லாரும் செட்டில் ஆயிடலாம் அப்படின்ட்டு அந்த போலீஸ்காரங்க கிட்டே பேரம் பேசுறாரு நம்ம மொட்டை. இந்த குரூப் ஓகேப்பா பணத்தை ஷேர் பண்ணிக்கலாம் வச்சுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டு இந்த போலீஸ் குரூப் துப்பாக்கியோட சைனா டவுன்ல ஒரு கெசினோக்குள்ள நுழையிறாங்க. சூதாட்டம் நடத்தக்கூடிய ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்கதான் மொதல் அந்த போலீஸ்காரங்களே கொள்ளக்காரங்க மாதிரி
வர்றாரு. அது மட்டும் இல்லாம லாக்க ஓபன் பண்ணி பணத்தை ரெண்டு பேக்ல எடுத்து போட்டுக்கிட்டு கேப்டனோட வெளியில வர்றாரு. பார்த்தா அங்க ஒரு பெரிய போலீஸ் கூட்டமே நிக்கிறாங்க. போச்சு, நம்ம ஆளு வசமா மாட்ட போறான் அப்படின்னு பார்த்தா வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நம்ம மொட்டை என்ன பண்றாப்ல, கேப்டன் கிட்டே அந்த பேக கொடுத்து அவங்க கூடயே அவனோட ஆள் மாதிரியே போய் ஏதோ இந்த பில்டிங்ல ரைடு போன மாதிரியும், அந்த ரைடுல நமக்கு இவ்வளவு பணம் கவர்மெண்ட்டுக்கு கிடைச்ச மாதிரியும் கணக்கு காமிச்சு பணத்தை வண்டியில ஏத்தி கூட கேப்டனை ஏறி இவனு ஏறிக்கிறான். இந்த போலீஸ் கூட்டத்துல இருந்து ரொம்ப தூரமா போன பிறகு கேப்டனோட வாயிலையும் டேப்பை ஒட்டி வாரிசு இருக்கிற அதே டிக்கிக்குள்ள அடைச்சு வச்சிடறேன். அப்புறம் அந்த கேப்டனோட போன்ல இருந்து இப்போ மேயருக்கு போன் போடுறேன். மேயர் கிட்ட, மாமா என்கிட்டதான் சொல்லையா 230 கோடி இருக்கு அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்கிட்ட ஒரு போன் நம்பர் வாங்குறான். யாரோட நம்பர் தெரியுமா? அந்த மேயரோட செக்ரட்டரியோட நம்பர். மேயருக்கு அந்த செக்ரட்டரி பையன் வெறும் செக்ரட்டரி மட்டும் இல்ல, மேயரோட பாய் ஃப்ரெண்டும் கூட. அந்த செக்ரட்டரிக்கு அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரியும் இருக்கு. அவனும் நம்ம மொட்டையும் ஒரு காலத்துல சிஐஏல ஒண்ணு ஒண்ணா வேலை செஞ்சவங்க. ஆனா அவன் அதுக்கப்புறம் வெளியில வந்து நம்ம மேயர் கூட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்து செக்ரட்டரி ஆயிட்டான். ஒரு லெவல்ல டெவலப் ஆகி நல்ல வசதியோட இருக்கான். நம்ம மொட்டை நேர்மையாவே இருந்து போலீஸ் ஆகி ஃபைட்டர் ஆகி ஒய்ஃபையும் இழந்து இப்போ ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். இப்போ எது எப்படியோ, கடைசியில நம்ம ஆள் கிட்ட 230 கோடி பணம் இருக்கு. அந்த பணம் வேணும்னா உண்மையிலேயே இங்க என்ன இழவு நடக்குது, அதை என்னன்னு எங்கிட்ட இப்ப சொல்லியா ஆனும் சொல்லிட்டு ரொம்ப கட்டன் ரேட்டா நம்ம ஹீரோ கேக்குறான். அப்பதான் அந்த செக்ரட்டரி டீலிங்க பத்தி எடுத்து சொல்றாப்ல. சைனீஸ் மாஃபியாவோட மொதல் ஆக்கர்ல இருந்து 230 கோடிய மேயரோ இந்த செக்ரட்டரியும் சுருட்ட பாத்துருக்கானுங்க. சரி, 230 கோடி அந்த கேங்க சொலையா கொடுத்துருமா? பதிலுக்கு அவங்க ஏதாவது எதிர்பார்ப்பாங்க இல்ல? அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா, கவர்மெண்ட் பொத்தி பொத்தி பாதுகாப்பா வச்சிருக்கிற சில டெரரிஸ்ட் குரூப்ப பத்தின இன்ஃபர்மேஷனை அந்த தலைமைகிட்ட கொடுத்தா மட்டும் போதும், பணத்தை அவங்க எடுத்துக்கலாம். பணத்தை மாத்தணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா லாக்கர்ல தான் பணம் இருக்கு. லாக்கரோட பின் நம்பரை மட்டும் சொன்னா போதும், அவங்க வேணுன்ற பணத்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட எடுத்துக்கலாம். அல்ல பின் நம்பரை கூட அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. எது எப்படியோ, பதிலுக்கு அந்த கேங் லீடருக்கு என்ன கிடைக்குது, டெரரிஸ்ட் குரூப் பத்திய இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. டெரரிஸ்ட பத்தி அந்த இன்ஃபர்மேஷனை அந்த கேங் லீடருக்கு விக்க பாத்துருக்காங்க இந்த மேயரும் செக்ரட்டரியும். அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு சம்பந்தப்பட்ட அந்த டெரரிஸ்ட் குரூப்பை பிளாக்மெயில் பண்ணி நம்ம தலைவன் இன்னும் 500 கோடி 1000 கோடி கூட கேட்கலாம். இல்ல அவங்கள வச்சு இன்னும் சிலபல வேலைகளை செய்யலாம். அந்த கேங் லீடரோட பிளான் என்னவோ யாருக்கு தெரியும். அந்த இன்ஃபர்மேஷன் உள்ள டிஸ்க் கூட ரெண்டாவதா ஒரு லாக்கர் இருக்கு, அந்த லாக்கர்ல இருக்கா. இந்த ரெண்டு லாக்கரோட பின் நம்பரை தான் நம்ம பொண்ண மனப்பாடம் பண்ண சொல்லி நிறைய பஞ்சாயத்து எல்லாம் போயிருக்கு. இவங்க ரொம்ப சிம்பிளா பின் நம்பரை மாத்திக்கிட்டு சேஃப் எங்க இருக்கோ அந்த போய் ஓபன் பண்ணிட்டு வேண்டிய விஷயங்களை எடுத்துக்கலாம். இதுதான் இவங்களோட பிளான். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மட்டும், ஓ இதான் உன் பிளானா, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உன் பிளான் படியே நீ தொடர்ந்து பண்ணிட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்ரட்டரியை அனுப்பி வைக்கிறான். எதுக்காக அப்படி பண்றான்னா, அந்த மாஃபியா கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற சின்ன பொண்ணை மீட்கணும் இல்லையா, அதுக்காக தான் நினைக்கிறேன். செக்ரட்டரியும் சொன்ன லொகேஷனுக்கு போறாரு. அங்க மொரடம் பொண்ணோட நின்றுட்டு இருக்கா. லாக்கர் ஒன்னுல இருந்து அந்த பணம் திருடு போயிடுச்சு அப்படிங்கிற அந்த மேட்டரை சொல்லாம ரெண்டாவது லாக்கரோட சீக்ரெட் நம்பரை மட்டும் சொல்லிவிட்டு இந்த பொண்ணு கிட்ட இருந்து முதல் லாக்கரோட நம்பரை வாங்கிக்கன்னு சொல்றான். இவனுக்கு தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. சும்மா பட்டு பட்டுன்னு சுத்தி இருந்தவங்க எல்லாத்தையும் சுட ஆரம்பிச்சு மொரட வரைக்கும் சுட்டு காலி பண்ணிடுறான். பிறகு அந்த பொண்ணை கார்ல ஏத்திட்டு மொட்டை வர சொன்ன அந்த பிளேஸுக்கு நம்ம செக்ரட்டரி கிளம்பி போறாரு. ஆக்சுவலி அந்த கேங் என்ன பண்ணுச்சு, பணம் மிஸ் ஆகி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியும், அது நம்ம செக்ரட்டரிக்கு தெரியாது. அதனால செக்ரட்டரி கிட்ட பின் நம்பரை மனப்படம் பண்ணி வச்சிருக்கிற இந்த பொண்ணை அனுப்பிச்சுட்டு செகண்ட் லாக்கரோட பின் நம்பரை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா செக்ரட்டரிக்கு நம்ம மொட்டை மூலமா பணம் எல்லாம் போச்சுங்கிறது தெரிய வந்துருச்சு. நம்மளையே ஏமாத்த வந்தீங்களா சொல்லிதான் எல்லாத்தையும் போட்டுவிட்டு குழந்தைய கூட்டிட்டு இவன் போறான். நம்ம மொட்டை சொன்னபடி செஞ்சாதான் ஏதாவது காசு கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு இவ இதெல்லாம் செய்யறான் போல. அவனை அங்க ஒரு லொகேஷனுக்கு போக சொல்லிவிட்டு எதிர்பார்த்த நேரத்துல நம்ம மொட்டை மேயரோட ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சிருக்காங்க. துப்பாக்கியை காட்டி அவனை மிரட்டி அந்த ரெண்டாவது லாக்கர்ல இருக்கிற அந்த டிஸ்கையும் வாங்கிக்கிறான். அதுலதான் அந்த மொத்த இன்ஃபர்மேஷனுமே இருக்கு டெரரிஸ்ட பத்தி. அந்த ரெண்டாவது லாக்கர் இங்கதான் இருக்கு அப்படிங்கறத எப்படி நம்ம ஹீரோ கெஸ் பண்ணா அப்படிங்கறத படத்துல காமிக்கல. படம்னா முன்னபடம் இருக்கும், அங்கங்க சில ஓட்டைகள் இருக்கும் கண்டுக்காரங்க. அடுத்த நாள் விடிய காலையில இவன் செக்ரட்டரியா பார்க்க போறான். அங்க அவன் சும்மா பயங்கர காண்டுல துப்பாக்கியோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். பொண்ணுக்காக நம்ம ஹீரோ வருவான் அப்படிங்கறது தெரியும். பொண்ணுக்காக நம்ம ஹீரோ பணத்தோட அந்த டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட அந்த டிஸ்கோட வருவான் அப்படின்னு சொல்லி கூட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வந்ததும் பொண்ணோட தலையில துப்பாக்கியை வச்சு கொன்னுடுவேன்னு நம்ம செக்ரட்டரி மிரட்டுறாரு. பணம் டிஸ்க் எல்லாமே வேணும்னு கேக்குறாரு. அதுக்கு நம்ம மொட்டை, அந்த பொண்ணை விட்டா பணம் எங்க இருக்குன்னு நான் சொல்லுவேன், அந்த பொண்ணை ஏதாவது பண்ணிட்டேன் பணம் எங்க இருக்குன்னு நான் சிஐஏல வேலை பார்த்தேன் உனக்கு தெரியும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பதிலுக்கு மிரட்டுறாரு. கடைசியா இவங்க துப்பாக்கியை கீழே வச்சுட்டு நேருக்கு நேரா மோதி ஒத்தைக்கு ஒத்த சண்டை. அந்த சண்டையில எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கே இந்த பொண்ணு பணம் டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படின்னு முடிவு பண்ணி ஒத்தைக்கு ஒத்த சண்டையில களத்துல இறங்குறானுங்க. ரெண்டு பேரும் துப்பாக்கியை போட்டுவிட்டு அடிச்சுக்க பாயிறானுங்க. அப்போ இந்த பொண்ணு ஐக்யூ லெவல் வேற லெவல் பொண்ணு இல்லையா, அவன் என்ன பண்றா, அந்த செக்ரட்டரி கீழே வச்ச துப்பாக்கியை எடுத்து அவன் காலையே ரெண்டு தடவை சுட்டுறான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மொட்டை அவனோட துப்பாக்கியை எடுத்து
நிஜமா நெத்தி போட்டுலயே அந்த செக்ரட்டரிய டொப்பு விட்டு பொண்ணு சுட்டு தள்ளிடுறான். சம்பவத்திலே நம்ம செக்ரட்டரி செரிஞ்சிடறாரு. அவங்க கூட போராடி டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், சண்டை, எவன் ஜெயிப்பான் அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணலாம் அவசியம் இல்ல. அந்த பொண்ணு சிம்பிளா ஒரு கணக்கு போட்டு சோழிய முடிச்சு விட்டு. அடுத்த சீன்ல பார்த்தா டிக்கில இருந்து அந்த கேப்டனை முட்டை ரிலீஸ் பண்றான். அவரோட ஹாஸ்பிட்டல் செலவுக்காக ஒரு 3.5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்து அள்ளி கொடுக்குறேன், வச்சுக்கங்க செலவுக்கு வச்சுக்கங்க. பிறகு அந்த 3-4 லட்சம் ரூபாய் போக பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த 230 கோடி சம்திங் இருக்கும் இல்லையா, அந்த பணத்தை மொத்தமா எடுத்து அந்த வாரிசு கிட்டேயே கொடுத்து பணத்தை நீயே வச்சுக்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதே மாதிரி உன்னை நான் உசுரோடையும் விடுறேன். எக்காரணத்தை கொண்டும் என்னையும் இந்த சின்ன பொண்ணையும் இனிக்கு அப்புறம் பழிக்கு பழி வாங்குறேன் வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு எங்களை ஃபாலோ பண்ணக்கூடாது, எங்க வாழ்க்கையில கிராஸ் பண்ணக்கூடாது, டீலா அப்படின்னு ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு அவனும் பணம் கிடைச்சா போதுங்கிற சந்தோஷத்துல, அதுவும் உசுறு கிடைச்சா போதுங்கிற இன்னொரு சந்தோஷத்துலயும் அவனும் போயிடுறான். பணம் ஒரு பேக்ல போகுது. அந்த பேக்ல சின்ன பொண்ணு ஒரு லெட்டரையும் வச்சு விட்டுருக்கா. அந்த லெட்டர்ல நடந்த இந்த கலவரத்துல என்னென்னமோ ஆயிப்போச்சு, எங்களை மன்னிச்சிருங்க, எங்களை தேடி நீங்க இனிமே வர முயற்சி பண்ண வேண்டாம், அதையும் தாண்டி எங்களை தேடி வர முயற்சி பண்ணீங்கன்னா பழிவாங்க பாத்தீங்கன்னா சைனா டவுன்ல நீங்க அண்டர் கிரவுண்ட் பிசினஸ் என்னென்ன பண்றீங்க, எப்படியெல்லாம் பணம் அங்க இங்கேயும் போது வருங்கிற எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும். அதையெல்லாம் நம்ம நாட்டோட கவர்மெண்ட் கிட்ட மட்டும் இல்லாம உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த போலீஸ்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் சரி உலக அளவில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவுக்குமே நான் அனுப்பிச்சு விட்டுருவேன், ப்ரூஃப் அவரையும் ஏதாவது ஒரு வழியில டீல் பண்ணும் இல்லையா, அவரை எப்படி லாக் பண்றாங்கன்னா அந்த டெரரிஸ்ட் சம்பந்தப்பட்ட டிஸ்க் இருக்கு இல்லையா, அதை ஒரு 4-5 காப்பி எடுத்து வேற வேற இடத்துல சேஃப்டி பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி உன்னோட டிஸ்க் தான், நீ கொடுத்த காப்பி தான் ஏகப்பட்ட இடத்துல வச்சிருக்கிறேன், எங்களை ஏதாவது நோண்ண எங்களை நாங்க யாராவது செத்துட்டோம் வச்சிட்டோம் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏதாவது பிரச்சனை, நாங்க இறந்துட்டோம்னா நாங்க ஏற்கனவே பிள
காப்பாற்ற முடியல. அந்த கில்ட் ஃபீலிங்லயே சுத்திக்கிட்டு இருந்தவன இப்போ ஓரளவு நல்ல வழிக்கு கொண்டு வந்திருக்கிறது யாரு? இந்த பொண்ணு. அவளா செய்யல, விதி செய்ய வச்சிருக்கு. அவங்கிட்டயே அந்த செத்து போன குழந்தைக்கு பதிலா இவ ஒரு குழந்தையா வந்து சேர்ந்திருக்க. அவளை இனி ஸ்கூல்ல சேர்க்க வச்சு படிக்க வச்சு நல்லபடியா செட்டில் பண்ற வரைக்கும் எல்லாத்தையுமே பாத்துக்க போறது யாரு? நம்ம ஹீரோ தான். அவளை தான் படம் முடிஞ்சு வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு என்னால வீடியோ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மதுரை வரைக்கும் ஒரு ட்ரிப் போறோம், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இல்ல ஒரு கேப் கிடைச்சதுன்னா எங்கேயாவது வண்டியை போட்டு அங்க ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சா ரெக்கார்ட் பண்ணி ரிலீஸ் பண்ண பாக்குறேன். தேங்க்யூ.